145 ரேஞ்ச் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டிசைன்ஸ் வரும். 170 அந்த ரேஞ்ச் வரும். 190 ரேஞ்ச் வரும். இதெல்லாம் 25-30 டிசைன்ஸ் இருக்குது. இந்த 180 ரேஞ்ச்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 200-230 எல்லாமே வரும். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். 350-லேருந்தே இருக்கு இந்த வெரைட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரில் 490-480 அந்த ரேஞ்ச்லேருந்தே இருக்குது காட்டனில். இதே சிந்தட்டிக்கில் எடுத்தீங்கன்னா 350-லேருந்தே கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 380-350 அந்த ரேஞ்ச்லேருந்தே இருக்குது. இந்த மால்குடியில் பார்த்தீங்கன்னா 250-லேருந்தே இருக்குது. இது 340, இது 370. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோடலா சப்ஸ்கிரைப் நேருக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் அப்படின்னு. இந்த வீடியோ நாம இங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோட்லேயே பிக்கஸ்ட் டெக்ஸ்டைல் மால் திலீப் குமார் டெக்ஸ்டைல்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க A to Z எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்க வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க எந்த அளவுக்கு இவங்க கலெக்ஷன்ஸ் வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்கிறது. இவங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ளோர் இருக்குங்க. 6 ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் தனித்தனியாக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரீஸ் கடை இல்லைங்க, இது ஒரு சாரீஸ் கடல் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு இவங்க கலெக்ஷன்ஸ் வச்சு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெறும் 100 ரூபாயிலிருந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் இருக்குது, நைட்டிஸ் இருக்குது, நூல் புடவை எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஹோல்சேலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டேரெக்டாக இங்கே வாங்க. ஏன்னா A to Z எல்லா கலெக்ஷன்ஸுமே இவங்க வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரே இடத்துல எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இவங்க கிட்ட மினிமம் பர்ச்சேசிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வணக்கம். நம்ம பார்க்க போகிறதே சூரத் ஐட்டமு, லோ ரேஞ்சிலேருந்தே பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பீச் குவாலிட்டி 145 ரேஞ்ச் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 டிசைன்ஸ் வரும். 25-30 கலர்ஸ் வரும். இது எப்போவுமே நம்ம கிட்டே 1000-2000 பீஸ் ரெடியாக இருக்கும். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு டிசைன் 4 கலர்ஸ் வரும். இப்போ அடுத்த ஐட்டம் பார்க்குறீங்கன்னா இதை பாருங்கள், பூனம். பூனமில் ஹெவி குவாலிட்டி, 170 அந்த ரேஞ்ச் வரும். இதே அதே மாதிரி 4 பீஸ் வரும். ஒரு 25-30 டிசைன் எப்போவுமே அவைலபிள் இருக்கும். 4 பீஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மார்பல். மார்பல் சிஃபான் இது 190 ரேஞ்ச் வரும். இதெல்லாம் 25-30 டிசைன்ஸ் இருக்குது. ஒரு டிசைன் 4 கலர்ஸ் வரும். இது எப்போவுமே 1000 பீஸ் அவைலபிள் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பூனம். பூனமில் ஹெவி குவாலிட்டி, இதெல்லாம் பாக்ஸ் வரே கேட்லாக் வரே வரும். 180 ரேஞ்ச். இந்த 180-லேருந்தே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 180 ரேஞ்ச்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா 200-230 எல்லாமே வரும். நிறைய டிசைன்ஸ் இருக்கும். 4 கலர்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 210 ரூபா, 210, இதெல்லாம் 192 அந்த ரேஞ்ச் தான் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூனம் சாஃப்ட் குவாலிட்டி எல்லாமே. இந்த 180-லேருந்தே ஒரு 230-250 வரைக்கும் இது இருக்குது. நிறையா குவாலிட்டி இருக்குது. எல்லாம் 4 கலர்ஸ் வரும். ஒரு டிசைன் 4 கலர்ஸ் தான் இருக்கணும். அப்படியே 4 தான் இருக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஷிஃபான். இதே வந்து 630 இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 குவாலிட்டி இருக்குது. அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி 5-10 ரூபா ரேட் மாறிட்டே போகும். ஒரு டிசைன் 4 கலர்ஸ் வரும். இதை பாருங்கள், எல்லாமே வந்து அந்த மாதிரி ஐட்டம் தான், சாஃப்ட் ஐட்டம் தான் எல்லாம். இது சூரத் சாரி. இதெல்லாம் வந்து மார்பல் சிப்பான்னு ஜார்ஜெட்டு, இதெல்லாம் ஜார்ஜெட்டு 350 ரூபாலேருந்து இருக்கும். இதெல்லாம் சாஃப்ட் ஜார்ஜெட்டு. அப்புறம் இதெல்லாம் மாஸ்க் கிளாத்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வெரைட்டி இருக்குது நம்மகிட்ட. அப்படியே எல்லாமே 4 பீஸ் வரும். ஒரு டிசைன் 4 கலர்ஸு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராசோ. இப்போ ப்ராசோ தான் தீபாவளிக்கு ட்ரெண்டு. ப்ராசோ தான் நல்லா போகுது. 350-லேருந்தே இருக்கு இந்த வெரைட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் மாறும், அப்புறம் குவாலிட்டி மாறும். இப்போது இதில் வந்து சிந்தட்டிக் ப்ராசோ வருது. அதோ பார்த்தீங்கன்னா 320-330 ரூபாலேருந்தே இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டன் ப்ராசோ, காட்டன் கலெக்ஷன் இது எல்லாமே. இது எப்போவுமே நம்மக்கிட்ட 2000-3000 பீஸ் ரெடியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசோவில் ஹெவி குவாலிட்டி, 580 அந்த ரேஞ்ச் வரும். இது எல்லாமே 580. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 470. இது ப்ராசோலாம் டபுள் பிரிண்ட், இது 522 அந்த ரேஞ்ச் வருது. இதை பார்த்தீங்கன்னா இப்போது காட்டனில் காப்பர் ப்ராசோ, இப்போது காப்பர்னு சொல்லி நல்லா விற்குது, நல்லா எப்போ ட்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பரில் 490-480 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது காட்டனில். இதே சிந்தட்டிக்கில் எடுத்தீங்கன்னா 350-லேருந்தே கொடுக்கலாம். நம்ம பார்க்க போகிறதே கிரேப் ஐட்டம். கிரேப் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாக்ஸ் ஐட்டம். பாக்ஸ்லாம் 240 ரேஞ்சிலேருந்தே இருக்குது அவைலபிள்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 குவாலிட்டி இருக்கு 240 இதெல்லாம் 270 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 380 350 அந்த ரேஞ்சிலேருந்தே இருக்குது இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது சேம் டிசைன் 4-4 கலர்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேப்லாம் கொஞ்சம் ஹெவி ஐட்டம் 420-370 அந்த ரேஞ்சு எல்லாமே கிரேப் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் 250லேருந்தே கொடுக்கலாம் பாக்ஸ் ஐட்டம்லாம் 240-250லேருந்தே இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்க போகிறது மால்குரி இப்போது இந்த சூரத் ஐட்டமில் இது ஒரு ஃபேப்ரிக்ஸு இந்த மால்குரியில் பார்த்தீங்கன்னா 250லேருந்தே இருக்குது 250க்கு விதவுட் பாக்ஸ் வரும் சேம் ஃபேப்ரிக்ஸ் தான் இப்போ வித் பாக்ஸ் எடுத்திங்கன்னா 270-280 அந்த ரேஞ்சிலேருந்து நிறையா குவாலிட்டி இருக்குது இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது கிரேக்கல் மால்குரியில் கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி கிரேக்கல்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா 350-348 அந்த ரேஞ்சு இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதே ஒரு ஹெவி இப்போ மில் வைஸாக தான் ரேட் வரும் இதே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவி ஐட்டம் இது 488 அந்த ரேஞ்ச் வருது இது 340 இது 370 குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் மாறிட்டே போகும் ஒரு டிசைன் 4 கலர்ஸ் தான் இருக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மால்குரி வெரைட்டி தான் இது எப்போவுமே நம்மக்கிட்ட ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கும் ஒரு 50-100 டிசைன் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஓப்பன் பண்ணுவோம் டெய்லி போயிட்டு தான் இருக்கும் சரக்கில் போகிறது கார்டன் கார்டன்னு சொல்லுவாங்க பியூர் கிடையாது ஆனால் கார்டன் டைப் தான் இருக்கும் 5.5 மீட்டர் கட்டு வரும் இதில் பார்த்திங்கன்னா 550 கட்டு ப்ளவுஸ் இருக்காது முந்தி இருக்காது இது பார்த்திங்கன்னா எப்போ நல்லா வித்துட்டு இருக்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 238லேருந்தே நம்மகிட்டே இருக்குது இதே கொஞ்சம் இன்னும் லைட் வெயிட் வேணும்னா 190-180 அந்த ரேஞ்சிலேருந்தே கொடுத்தாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே கார்டன் ஃபோல்டிங்கு இதில் பார்த்தீங்கன்னா 350-355லேருந்தே இருக்குது இதெல்லாம் கார்டன் கார்டன் டேஸ்ட்னு சொல்லுவாங்க கார்டன் டைப்பு 355லேருந்தே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது ஒரு 5-20 குவாலிட்டி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10-20 ரூபா டிஃப்ரென்ஸ் வரும் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இதே பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபோல்டிங்கு 238 ரூபா இந்த ரேஞ்சிலேருந்து அப்படியே நிறையா வெரைட்டி இருக்குது நீங்கள் நிறையா பார்த்தாலாம் நேரில் வந்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷன் இருக்கும் நிறையா பார்க்கலாம் இது கிரேப்லாம் லோ குவாலிட்டி இப்போ லோ குவாலிட்டினா இதெல்லாம் 220 அந்த ரேஞ்ச் வருது 220 விதவுட் பாக்ஸ் வரும் இதை பார்த்தீங்கன்னா 630 பக்கா அளவுலாம் கரெக்டாக இருக்கும் இது 220 இதுக்கு நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 242 அந்த ரேஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேப் வரைய டிசைன்ஸ் தான் இன்னும் நான் டெய்லி டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் 50-100 டிசைன் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாம்பிளுக்கான ஒவ்வொரு பீசஸ் மட்டும் தாங்க காட்டியிருக்காங்க நீங்கள் நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரியும் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இவங்க வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க டேரெக்டாக இங்கே வாங்க மினிமம் பர்ச்சேஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை